14 வருஷமா இந்த எக்ஸிபிஷன் ரிலேட்டடான ஐ மீன் வாட்டர் ரிலேட்டடான எக்ஸிபிஷன்ஸ் நம்ம பண்ணிட்டோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 200 கம்பெனி கிட்ட அவங்களோட ப்ராடக்ட்ஸு டெக்னாலஜிஸு அது எல்லாமே எக்ஸிபிட் பண்ணுறாங்க. இந்த கண்காட்சியில் புது புது விஷயங்கள் வரும்போது டெஃபினட்டாக சார் சொன்ன மாதிரி மேடம் சொன்ன மாதிரி நமக்கு புது டெக்னாலஜிஸ் நிறைய தேவை. ஏன்னா நம்மளோட ஸ்கேர்சிட்டி நம்மளோட தண்ணி பற்றாக்குறையை எப்படி முறையான வகையில் கையாளணும், முறையான வகையில் கையாளுறதுக்கான தொழில்நுட்பங்கள் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உலக அளவில் இருக்கிற எல்லா மேனுஃபேக்சரர்ஸ் டெக்னாலஜி ப்ரொவைடர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துல சேர்ந்துருக்காங்க. அவங்களோட டெக்னாலஜியை வந்து எக்ஸிபிட் பண்ணி அது மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸை வந்து நம்ம இங்கே கொண்டு போய் சேர்க்க முடியும். இது ப்யூர்லி ஒரு பிஸ்னஸ் விஷயமான பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் எக்ஸிபிஷனாக இருந்தாலும் இந்த பிஸ்னஸோட இந்த எக்ஸிபிஷனோட இம்பேக்ட் ஒரு காமன் மேனுக்கு தான் போய் சேரப்போகுது. ஏன்னா தண்ணின்றது ஒரு அடிப்படையான தேவை, மனித உரிமை, அது எல்லா வகையிலையும் அதை இல்லாமல் நீரின்றி அமையாத உள்ளது. அந்த கான்செப்ட் வரும்போது நாங்கள் வந்து இந்த விஷயத்தை வெறும் வியாபாரமாக இல்லாமல் அது ஒரு சோஷியல் சமுதாய உணர்வோட நான் இந்த விஷயத்தை வந்து நாங்கள் ரொம்ப நல்லா பண்ணிட்டு வரோம். அதில் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அண்ட் அது மூலயமா நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணும்போது பை அண்ட் லார்ஜ் இந்த சொசைட்டி ஃபுல்லுமே அதில் வந்து டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ பயனடைகிறாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இதில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 மேலே இந்த தொழிலில் ஈடுபட்டு உள்ள ஆட்கள் எல்லாமே இங்கே வராங்க. அந்த தொழில் நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்களோட முதலாளிகள் எல்லாருமே இங்கே வராங்க. அவங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு இது ஒரு 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 மையம், ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான மையம். ஏன்னா அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருஷத்துக்கு ஒரு தான் கிடைக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க ரொம்ப எஃபெக்டிவாக. எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் நோட்டோட எடுத்துகிட்டு போகிறதுனால இந்த டெக்னாலஜியோட பலன் அவங்க மூலியமாகவும் சாதாரண குடிமக்களுக்கு இது கண்டிப்பாக போய் சேரும். சென்னை கோஆர்டினேட்டிங் வித் தி வாட்டர் டுடே ஃபார் செவரல் இயர்ஸ். இன்டீட் இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஈவெண்ட், ஆனுவல் ஈவெண்ட் இஸ் பின் கண்டக்டட் ஃபார் குவைட் சின்ஸ் குவைட் லாங் அண்ட் விச் இஸ் த நீட் ஆஃப் த அவர் ஃபார் த சொசைட்டி. இன்டீட் ஒய்? பிகாஸ் தி வாட்டர் ஸ்கேசிட்டி ப்ராப்ளம்ஸ் பர்டிகுலர்லி டூரிங் த சம்மர் மந்த்ஸ் இட் பிகம்ஸ் எமினென்ட், மோர் ப்ராமினென்ட் தி ஸ்டேஜ். ஸோ இஃப் யூ ரெக்கவர் த வாட்டர் டியூரிங் ஃப்ரம் த சீவேஜ், வி ஆர் ட்ரைங் டு கிரியேட் அ டெக்னாலஜி ஃபார் தி recovery of water from the sewage, recovery of water from the industries, and that will make avoid the scarcity of the water problem in the future. So therefore we are going to have a good demonstrations in fact in the conference today. In this exhibition you have whole lot of technologies that have come forward and newer technologies also, whether it could be dredging of the river or anywhere, or even removing the arsenic from the ground water or any water and conserving it and get a better quality of water. And that's what Water Expo has always brought about, newer technologies, newer ideas to the future of water.